இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே ஹெல்த் பவுடரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மக்காசோளம், வெள்ளை சோளம், கம்பு, கேழ்வரகு, உடைச்ச கடலை, வேர்க்கடலை, பார்லி, ஜவ்வரிசி, செவப்பரிசி, சோயாபீன்ஸு, சம்பா கோதுமை, ஏலக்காய், சுக்கு, முந்திரி, பாதாம், கொள்ளு, பட்டர் பீன்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் சேர்த்துருக்கேன். 18 வகையான பொருட்கள் சேர்த்துருக்கிறேன். அது என்னென்ன பொருள் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் வச்சு எப்படி அந்த ஹெல்த் பவுடர் ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களாக இருந்தால் வே ப்ரோட்டீன் வந்து கடையில் வாங்குவீங்க, அது 5000-7000 வரைக்கும் இருக்கும். இப்போது அதே அளவு ஈக்குவலாக இருக்கிற சத்துப்பொருளை தான் நம்ம இப்போது வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லா பொருளும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 350 ரூபாய் தான் இருக்கும். இப்போது நீங்கள் கடையில் வாங்குகிற வே பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டே இருந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மட்டும்தான் உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக அழகாக வச்சுக்கும். அதே நீங்கள் ஜிம்முக்கு போகிறத விட்டுட்டீங்க அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் இந்த ஹெல்த் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிம்முக்கு போகாமல் வீட்லேயே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு உடம்பு வந்து டைட்டாக எப்போதுமே ஜிம்முக்கு போகிற மாதிரியே தான் இருக்கும், லூஸ் ஆகவே ஆகாது, கட்டுக்கோப்பாக அழகாகவே இருக்கும். இப்போது வே ப்ரோட்டீன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வே ப்ரோட்டீன் வந்து பால்லேருந்து தான் எடுக்கிறாங்க. பாலில் 2 வகையான ப்ரோட்டீன் இருக்குது, அது வந்து வே ப்ரோட்டீன்னு கெசின் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வே ப்ரோட்டீனை பற்றி தான். பாடி ஃபில்டருக்கு அதிகமாக தேவைப்படுறது வே ப்ரோட்டீன் தான். இதில் மினரல்ஸ், வைட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் பவுடரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் பவுடருக்கு சில அளவுகள் இருக்குது. அந்த அளவு நம்ம கடைபிடிக்கும் போது தான் எந்த சைடு எஃபெக்டும் நமக்கு இருக்காது. ஆனால் அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பவுடர் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு டயரியா பிரச்சனை வரும், பசியின்மை, தூக்கமின்மை, உடல் சோர்வு, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வரும். வே ப்ரோட்டீனில் முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் ஃபில்டிங் மட்டும்தான். இதில் அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது, அதனால தான் மசில்ஸ் தசையை வலுவாக்குறதுக்கு இது உதவியாக இருக்குது. இப்போது இந்த வே ப்ரோட்டீனுக்கு ஈக்குவலாக தான் நம்ம இந்த ஹெல்த் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அந்த இதுக்கு தேவையான அளவுகள் எவ்வளோ அப்படின்றத, ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த அளவு சேர்க்கணும் அப்படின்றத கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக ஒவ்வொரு நிமிஷம் வறுக்கணும். நீங்கள் கருகிடக்கூடாது, சிம்மில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். பொருளை கருக விட்டுறாமல் வறுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா பொருளையும் 1 நிமிஷம் சூட்டில் வச்சு தான், மிதமான சூட்டில் வச்சு தான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருக விடாமல் வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரியே நீங்களும் வறுத்துக்கோங்க. இப்போது நான் ரெடி பண்ண அந்த பொருளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைக்காதீங்க, ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து தோலோடு தான் நம்ம போட்டிருக்கோம். நான் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிருக்கிறேன், நீங்களும் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இந்த பவுடரை நைஸாக அரைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிட முடியும். நீங்கள் வீட்டில் மிக்சியில் அரைச்சிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும். நீங்கள் திப்பி திப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு வடிகட்டுனீங்க அப்படின்னா அதில் உள்ள நார் சத்தெல்லாம் போயிடும். நீங்கள் தோலோடு இருக்கிறதுனால அது அப்படியே நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் நார் சத்து அதிகமாகவே கிடைக்கும். இந்த பவுடரை எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உங்களுக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறமே 1 கிளாஸ் பாலில் இதை எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன், எவ்வளோ நீங்கள் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதை குடிங்க. நீங்கள் வந்து தயவுசெய்து சர்க்கரை சேர்க்காதீங்க, சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணால் சேருங்க, இல்லை அப்படின்னா தேன் ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இப்போ இதை காலையில் மட்டும் இல்லை, ஈவினிங் டைம்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 நாளைக்கு 2 தடவை நீங்கள் குடிக்கலாம் இதை. அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குடிக்கிறதுனால உடம்பு ரொம்ப டைட்டாக, ஃபிட்னஸாக, அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது மற்ற வே ப்ரோட்டீன்லாம் நீங்கள் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டீங்கன்னா உடம்பு லூஸ் ஆகிடும். ஆனால் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஹெல்த் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விட்டாலுமே உங்களுக்கு உடம்பு லூஸ் ஆகாது, எப்போதுமே வந்து உடம்பை டைட்டாக வச்சுக்கும். இது
இதை ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும் இல்லாமல் உடம்புக்கு சத்து தேவை அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்கள் சாப்பிடலாம். அதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வேளைக்கும். தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே உடம்பு நல்லா ஃபிட்னஸாக இருக்கும். உடலுக்கு சத்து கிடைச்ச ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். இந்த ஹெல்த் பவுடரை பற்றி சொன்னதே வந்து ஒரு ஜிம் மாஸ்டர் தான். அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அவர் இதுவரைக்கும் எந்த வே ப்ரோட்டீனும் அவர் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த பொருளை தான் அவர் ரெடி பண்ணி ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் போகிற எல்லாருக்குமே இதை தான் அவர் சொல்கிறாரு. அவங்களும் இதை தான் இது பண்ணுறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே மெயினாக போடுறது உங்களுக்கு. அவருக்கு 75 வயசாகுது. இந்த வயசில் அவர் கட்டுக்கோ போட இளமையாக இருக்கிறாரு அப்படின்னா அது காரணம் இது தான். இப்போ நம்ம பெருமைக்காக வெளிநாட்டு பவுடர்கள், பே பவுடர், ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி குடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி இதை தான் சாப்பிட்டாங்க. இப்போ அதே தான் நாங்களும் சொல்கிறோம். இந்த பொருள் எல்லாம் தனித்தனியாக நீங்களே கடையில் வாங்கி செய்யுங்க. இதை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது ரொம்ப உடல் ரொம்ப ஆரோக்கியமாக வலு பெறும். இப்போ நான் ரெடி பண்ண ஹெல்த் பவுடரை ஒரு கிளாஸ் பால் ஊற்றி மிக்சியில் நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் ஒரு கிளாஸில் ஊற்றுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் ஷேக் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போது இதில் கலந்துருக்கிற ஒவ்வொரு பொருட்கள்லேயும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோளம். சோளத்தில் வந்து ஊட்டச்சத்து வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பை வந்து குறைக்கிது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சோளம். வெள்ளை சோளத்தில் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது, புரதம் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணை சரி பண்ணும், வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணும். இதில் கால்சியமும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தா கம்பு. கம்பில் வந்து புரதம், இரும்பு, கனிமம், சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. உடலுக்கு தெம்பு தந்து நம்மளை எப்போதும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை. வேர்க்கடலை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலத்தை உருவாக்குது. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. நோய் தொற்றுலேருந்து நம்மளை காப்பாற்றுது. எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. சதை பகுதி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது இந்த வேர்க்கடலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லி. பார்லி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்ச அளவு கலோரி கொண்டது. நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. உடல் புண்ணை ஆற்றுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. நம்மளோட இதயத்தை வலுவாக வச்சுக்க ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தா ஜவ்வரிசி. நம்ம உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்குது. இதில் இருக்கிற நல்ல கார்போஹைட்ரேட் பார்த்தா உடலுக்கு தேவையான சத்தை கொடுக்குது. செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு செரிமான பிரச்சனையை சரி பண்ண உதவியாக இருக்குது. இதனால தான் விசேஷங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் செரிமானம் ஆகிறதுக்காக கடைசியாக வந்து பாயசம் கொடுக்குறாங்க. சிவப்பரிசி. இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கிது. இதில் வைட்டமின் இ சத்து வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த சிவப்பரிசி ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோயா. சோயா வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கும் உடம்பை வந்து வலிமைப்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க 18 வகையான பொருட்களையும் இந்த மாதிரியான சத்துக்கள் அடங்கி இருக்கு.
நீங்கள் என்னதான் கடையில் வே ப்ரோட்டீன் வாங்கி சாப்பிட்டாலும் இத்தனை சத்துக்கள் வந்து அதில் அடங்கியிருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சத்துக்கள் அந்த வே ப்ரோட்டீனில் இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற வே ப்ரோட்டீன்ஸ் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதில் கெமிக்கல்ஸ்லாம் கலக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வாங்கி நம்மளாக கண்பட அதை வறுத்து நம்மளாக மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்மளாக யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து இதை அரைச்சி வச்சு ஒரு 2 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. நீங்கள் 2 மாதத்துக்கு மேலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கடையில் இன்ஸ்டண்ட்டாகவே இந்த சோளம் இதெல்லாம் போட்டே உங்களுக்கு பாக்கெட் விற்கும், ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதில் என்னென்ன கலந்துருக்குன்றது அப்படி நம்மளுக்கு தெரியாது. அதில் இருக்க ஹெல்த் மிக்ஸ் பொருட்கள் வந்து வேறு, நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருட்கள் வேறு. அதனால் நீங்களே கடையில் தனித்தனியாக வாங்கி இந்த மாதிரி வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு நீங்களாகவே யூஸ் பண்ணுங்கள். கடையில் விற்கிற ஹெல்த் மிக்ஸை வாங்கி யூஸ் பண்ண வேணாம். இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள். ஒரு 10 நாள் குடித்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.